மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இப்பொழுது திருவிழா காலங்களாக இருப்பதால் பல்வேறு நகர்ப்புறங்களில் தேரோட்டம் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. அப்படி தேரோட்டம் நடைபெறுகின்ற பகுதிகளில் அந்த பகுதியில் மட்டும் மின்சாரத்தை நிறுத்தாமல் நகர்ப்புற பகுதி முழுவதும் மின்சாரம் நிறுத்தப்படுகின்ற நேரத்தில் மக்கள் அவதிப்படுகின்றார்கள். கோடை காலமாக இருக்கின்றது. இதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொண்டு அந்த பகுதியிலே மட்டும் மின்சாரத்தை நிறுத்துவதற்குண்டான பணியை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்வார் என்பதை கேட்டேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள், எந்த திருக்கோயில் என்று சொன்னால் உடனடியாக அது குறித்து துறையினுடைய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டு அந்த பகுதிகளில் தேரோட்டம் செல்லக்கூடிய பகுதிகளில் மட்டும் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத்தலைவர்கள் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, இப்பொழுது திருவிழா காலங்களாக இருப்பதால் பல்வேறு நகர்ப்புறங்களில் தேரோட்டம் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. அப்படி தேரோட்டம் நடைபெறுகின்ற பகுதிகளில் அந்த பகுதியில் மட்டும் மின்சாரத்தை நிறுத்தாமல் நகர்ப்புற பகுதி முழுவதும் மின்சாரம் நிறுத்தப்படுகின்ற நேரத்தில் மக்கள் அவதிப்படுகின்றார்கள். கோடை காலமாக இருக்கின்றது. இதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொண்டு அந்த பகுதியில் மட்டும் மின்சாரத்தை நிறுத்துவதற்குண்டான பணியை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்வார் என்பதை கேட்டேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள், எந்த திருக்கோயில் என்று சொன்னால் உடனடியாக அது குறித்து துறையினுடைய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டு அந்த பகுதிகளில் தேரோட்டம் செல்லக்கூடிய பகுதிகளில் மட்டும் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத்தலைவர்கள் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.